காது மணல் அள்ளுவது தொடர்பாக வரும் 1ஆம் தேதி அவசரமாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்துவதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என அக்கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழுக்கு ராஜேஷ்குமார் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீண்டும் இந்திய அரிய வகை மணலாலை தாது மணலை அள்ள முயற்சிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு என்பது விளம்பியிருக்கிறது. இந்த நேரத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் சட்டப்பேரவை குழு தலைவர் திரு ராஜேஷ்குமார் நம்மோடு நேரர் அவருடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், வணக்கம். இந்த மீண்டும் மணல் அள்ள முயற்சிகள் என்பது எடுக்கப்பட்டிருந்த ஒரு நிலையில் மக்களிடையே ஒரு அச்சம் வந்து நிலவிட்டு, இந்த அச்சத்தை வந்து போக்குவதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமா? மணல் ஆலைக்கு தேவையான தாது மணலை பிரிப்பதற்கு கிள்ளியூர் தொகுதிக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட மிடாலம், கீழ்மிடாலம், இணையம்புத்தரை இப்படிப்பட்ட வருவாய் கிராமத்திலிருந்து 1144 ஹெக்டேர் நிலப்பரப்பிலிருந்து மணல் அள்ளப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மணல் அள்ளப்படுவதை பொறுத்தவரையில் மக்களுக்கு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பீதி ஏற்பட்டிருக்கிறது, உயிருக்கு பயம் ஏற்பட்டிருக்கு. ஒரு திட்டத்தை அல்லது ஒரு செயலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மக்களிடம் விழிப்புணர்வை மேற்கொண்டிருக்க வேண்டும். மக்களுக்கு இதில் சாதக பாதகம் என்ன, இதில் என்ன நன்மை என்ன தீமைன்னு சொல்லணும். ஆனால் அதையெல்லாம் முன்னெடுக்காமல் நேரடியாக 1ஆம் தேதி கருத்து கேட்பு என்பதை சொல்லியிருக்கின்றார். இதில் வந்து காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடை நாங்கள் எப்படி பார்க்கணும்? காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு மக்களுடைய நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு. 1ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டம், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்களா? எப்படி அது 1ஆம் தேதி இப்படி அவசரமாக கருத்து கூட்டத்தை நாங்கள் நடத்துவதை ஏற்றுக்கிட மாட்டோம். 1ஆம் தேதி கருத்து கூட்டம் என்பது உடனடியாக ரத்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு ரத்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் பேரியக்கம் சார்பாக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும். இந்த சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று தான் இந்த மணல் அள்ளும் நிகழ்வை வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்களா? சுற்றுச்சூழல் அனுமதி என்பது இப்போ மணல் எடுக்க போகிறாங்கல்ல சர்வே நம்பரில், அவங்க அந்த மணல் எடுக்கக்கூடியதுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி பெற்றிருக்காங்களா? கிடையாது. இன்னும் சர்வே நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்தந்த தனியார் அமைப்புகளோடு குத்தகை போட்டு அவங்களோட கான்ட்ராக்ட் பேஸில் எம்ஓஐ மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓஐ போட்டு பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை அது மாதிரி எந்த விதமான அனுமதியும் வாங்கலை. அதே மாதிரி சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கணும், அதே மாதிரி சுகாதாரம், இன்றைக்கு மக்கள் வந்து உயிர் பயம், இங்கே ஏற்கனவே எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் புற்றுநோய் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே வந்து கேன்சர் சென்டர்லாம் முன்னால் ஆங்கிலேயர் காலத்திலே நெய்யூரில் கேன்சர் சென்டர் இருக்குது. அதனால் இங்கே புற்றுநோய் அதிகமாக பாதிக்கப்படும். அப்போ இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். இதனால் என்ன சாதக பாதகம், என்ன தீமை, என்ன நன்மைன்னு இதுவரை சொல்லலை. சொல்லாமல் திடீரென்று 1ஆம் தேதி நாங்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடந்தால் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.